இனிய காலை வணக்கம் நவ்வதி தில்லத்துவன் பொறிச்சல் நூற்றி எழுபத்தி அஞ்சாவது மேடு மேடு மேட்டு நிலங்களில் வந்து நாங்கள் நடக்கும்போது மேட்டின் பக்கமாக ஓடும்போது கஷ்டமாக இருக்கு ஆனால் அதே நேரம் போயிட்டு திரும்பி வரும்போது இலகுவாக இருக்கும் மேட்டு நிலங்களின் மழை விரைவாக தண்ணி கீழே போய் அங்கே காய்ந்து விடும் மேட்டின் நிலத்தில் வந்து நாங்கள் காரை வாகனங்களை தரைக்கும் போது தரித்து நிப்பாட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது பின்னோக்கி விரைவாக வந்துவிடும் அதற்காக சரியாக அதனை நிப்பாட்ட வேண்டும் உயர்ச்சி என்றொரு பதம் வந்திருக்கிறது நாங்கள் ஒன்றை புதிதாக செய்தோமானால் அதில் வந்து எங்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கும் அது வந்து தொடர்ந்து நாங்கள் அதை செய்து கொண்டு வரும்பொழுது அதுக்கு அது அந்த ஒரு பாடலை பாடும்போதோ அல்லது படிக்கும்போதோ அதுகளில் உயர்ச்சியாக இருக்கும் அதாவது உயர்ச்சி அடைந்து விடுவார்கள் திடீர் திடர் திடர் என்று சொல்லுவார்கள் மீட்டு திடராக இருக்குது காணி இதில் போய் இதெண்டாக கஷ்டமே இருக்கும் சில வேளை மழை பெய்த போது வலைக்கு விழுந்து விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஊருக்கு வெளிநாடுகளில் இருந்து வருடா வருடம் ஊருக்கு போயிட்டு வருவார்கள் எங்கே போனது விடுமுறை கண்ட நாங்கள் ஊருக்கு போட்டு வந்தோம் என்று சொல்வதில் ஒரு சந்தோஷம் தெரிகிறது வயிற்றுக்கு அளவாக நாங்கள் சாப்பிடணும் வயிற்றுக்கு கூடுதலாக சாப்பிட்டால் அதனால் பின் விளைவுகள் கூடுதலாக ஏற்படும் ஒருவருடைய ஒரு ஒருவருடைய அதாவது ஒரு மனிதனுடைய உறுப்பில் கூடுதலாக வ வளருவது இருபது மடங்கு வளருவது வயிறு தான் என்பது நான் படித்ததில் சொல்லுகின்றேன் நன்றி வணக்கம்